வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. ஹாய். ஸோ இன்னைக்கு நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னா, ஆரோமலை பாட்டு எத்தனை பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த இடத்துல தான் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கோம். ஒரு போட் ஹவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு புக் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த போட் ஹவுஸில் தான் ஒரு நாளைக்கு ஒரு டே ஒரு நைட்டு, அதுக்கப்புறமா இனி ஒரு டே. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அங்கே இருக்க போகிறோம். அந்த போட் ஹவுஸை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்ட போகிறோம், என்ன சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி காட்ட போகிறோம். சரௌண்டிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்கிறது மேக்ஸிமம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண பார்க்குறோம். ஆனால் நாங்களே ஃபஸ்ட் டைம் தான். ஆமாம், பமி இத்தனி கேரளா தான், ஆனால் ஃபஸ்ட் டைம் வரா. நானும் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் சரி வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த கோவிட்க்கு முன்னாடி பல பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோவா இன்னும் பல ஊர்களுக்கெல்லாம் போய் பயங்கரமாக ஃபன் பண்ணணும்னு சொல்லி நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ லாக்டவுன் போட்டனால இது எல்லாமே வீணாயிருக்கும். இப்போவுமே பல பேர்த்துக்கு ஃபன் பண்ணணும் அப்படிங்கிற ஆசை இருக்கும். ஸோ எப்படி குவிக்காக ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது. ஸோ இந்த பாரி மேட்ச் கேசினோ அப்படிங்கிற ஒரு ஆப் ஒரு வெப்சைட் இருக்குது. ஸோ இது ஒரு கேமிங் பிளாட்ஃபார்ம், இதை யூஸ் பண்ணி அமௌண்ட் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதில் டெபாசிட் பண்ணுறதுக்கு மினிமம் அமௌண்ட் இருந்தாலே போதும், ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே விட்ரா பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக அண்ட் அமேசிங்கான 24/7 கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறாங்க. இந்த பாரி மேட்ச் ஒரு இன்டர்நேஷனல் பிராண்டு, 27 வருஷமா டாப் ஸ்பான்சர்ஷிப் பண்ணிட்டு வராங்க. இந்த பாரி மேட்சோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ இது வழியாக தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டுக்குள்ளே போகணும். அப்படியே போகலாம் பாருங்க, கம்மி அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு போகிறோம். அப்படியே பா, அப்படியே பா, அந்த லாஸ்ட் ஒன். ஆமாம், ஏறிடுவியா? ஆ, ஒரு தடவை கீழே தண்ணி இருக்கு பாருங்க, பழக வச்சு கொடுக்குறாங்க. ஓகே, பாமி பார்த்தீங்க அப்படின்னா அது மேலே ஏறி போயிட்டுருக்கா. போ போ போ, அவ்வளோதான் போயாச்சு. ஓகே, அடுத்தது நம்ம இப்போ போகிறோம். வந்தாச்சு. தலை வேற லெவல் ஏதோ பண்ண மாதிரி இருந்துச்சு. ஆமாண்டா, ஸ்டார்டிங்ல ஒரு அட்வென்ச்சர் ஆயிடுச்சு. நம்ம பாருங்க பின்னாடி இதை தாண்டி வந்திருக்கோம் இப்போ. பாமி பயந்துட்டியா? உள்ளே வந்தவனே பார்த்தீங்க அப்படின்னா டெம்பரேச்சர் இப்படி செக் பண்ணுறாங்க, சானிடைசர்லாம் கொடுத்துருந்தாங்க. டெம்பரேச்சர் நார்மலானோ? நார்மல் நார்மல். ஓகே, ஸோ நார்மல் தான், டெம்பரேச்சர் வந்து செக் பண்ணியாச்சு. அண்ட் போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு, போயிட்டுருக்கு போட், போயிட்டுருக்கு. உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன். எனக்கும் பமிக்கும் ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுக்குறாங்க. இந்த பமி. ஓகே, தேங்க்யூ ஏட்டா. இப்போ நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டவுட் இருக்கும், இ பாஸ் வேணுமா அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்கும். கேரளாக்குள்ளே வரதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இ பாஸ் தேவையில்லை. கொரோனாக்கு முன்னாடி எப்படி நீங்கள் உள்ளே வந்துட்டு இருந்தீங்களோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வரலாம், வேறு எந்த செக்கிங்கும் பண்ணுறதில்ல. ஸோ தாராளமாக பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே வர முடியும். நாங்கள் இப்போ அப்படி தான் வந்திருக்கோம். எங்களுக்காக ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க, அந்த ரூமை கூப்பிட்டு போய் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அண்ட் இந்த போட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அது போக இவங்களுக்கு இன்னும் ரெண்டு டைப் ஆஃப் போட் இருக்காமா? ஸோ அதுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி நான் கூட்டிகிட்டு போய் அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இப்போ நம்ம ரூமுக்கு போகலாம் வாங்க. இந்த ரூமை தான் பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். போட் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் ஆகி அப்படியே போயிட்டு இருக்கு, அப்படியே லைட்டா ஒரு சின்ன வைப்ரேஷன் செமையா இருக்கு. இந்த ஒரு ஃபீல் எங்களோட ரூம் பாத்தீங்க அப்படின்னா நாங்க சுத்தி காட்டுறோம், நல்ல ஒரு ட்ரெடிஷனல் லுக் இருக்கு. போட் ஹவுஸ் ரூம் டூர். போட் ஹவுஸ் ரூம் டூர் 1. ஓகேவா? நாங்க சூஸ் பண்ணத இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலா இருக்கும், ஃபுல்லா வுட்ல தான் இருக்கு. அது ஃப்ளோரிங்ல இருந்து டோர் எல்லாமே ஃபுல்லா வுட்ல தான் இருக்கு. இந்த பார்த்தா தெரியும், செம்ம ஃபினிஷிங்கா இருக்கு. நம்ம தான் அநியாயமா சப்பல் போட்டு நின்னுட்டு இருக்கோம். டோரும் உட்ல இருக்கு, இது வந்து செம்மையா இருக்கு. இந்த டோரு இதெல்லாம் ஃபினிஷிங் எல்லாம். பெட்டும் அதே மாதிரி டபுள் காட் பெட்டு தான். தென் ஒரு பிளாங்கெட் கொடுத்துருக்காங்க, ஒரு சைட் டேபிள் இருக்கு, அதுவும் உட்ல தான் இருக்கு. அந்த வால் ஃபினிஷிங்கும் உட்ல தான் செஞ்சுருக்காங்க. அப்புறம் ரெண்டு குட்டி விண்டோஸ் இருக்கு, அந்த ஆமா பேக் வாட்டர்ஸ் தெரியுதா? அது மெயினா அது பம்பா ரிவர் தான் போயிட்டு இருக்கு. பம்பா ரிவர்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். ஆமா, அங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி வேமநாட்டு கயல்ல என் பண்ற அந்த ரிவர்ல தான் இப்ப நம்ம இருக்கோம். இந்த ஹவுஸ் போட் இருக்கு. ஸோ உங்களுக்கு இப்ப தெரியறது வந்து பம்பா ரிவர் தான். அந்த குட்டி ஜன்னல் வழியா அது பார்க்கும்போது சூப்பரா இருக்கு. ஜன்னலும் உட்ல தான் இருக்கு. அப்புறம் நேரா இந்த சைடு பார்க்கலாம். ரைட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு குட்டி வார்ட்ரோப், அது பாத்ரூம் தான், அதுவும் வுட்ல தான் இருக்கு. பாத்ரூம் உள்ள கம்மி தான். நார்மலாக நம்ம வீட்டில் தான் டைல்ஸ் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா டைல்ஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு க்ளோசெட் இருக்குது, டாய்லெட் இருக்குது. இந்த சைடு வந்துட்டு ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அப்படியே இந்த சைடு வந்தோம் அப்படின்னா பாத் ஏரியா இருக்குது, பாத் ஏரியா.
உள்ளேயும் பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சைடு நான் தெரியிறேனா, ஸோ என் கையில் கேமரா தெரியுதோ அதில் தான் ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க. அப்படியே இப்படி திரும்பினோம் அப்படின்னா இங்கேயும் வந்துட்டு ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த விண்டோவுக்கு ஸ்க்ரீனும் போட்டிருக்காங்க. அப்படியே நம்ம வெளியே வருவோம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேன் இருக்குது. அப்படியே இங்கே திரும்பினோன்னா இங்கே ஒரு ஏசி கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே வந்துட்டு நம்ம தலை நிற்குது. ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இருக்குது, அதுவும் வுட்டில் தான் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரூம் பார்த்தா ஒரு போட்டுக்குள்ளே தான் இருக்குங்கிற ஒரு அந்த ஃபீலே இருக்காது. ஆனால் தனியாக ஒரு ரூம் எப்படி இருக்கும், ஒரு ஹோட்டல் எல்லாம் ரூம் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்குது. ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் வுட்டில் பண்ணது. நம்ம இப்போ அப்படியே பார்த்திங்க அப்படின்னா வெளியே போகலாம். இன்னும் நாங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை. உள்ளே வந்தோடனே நாங்களே கிட்டத்தட்ட ஒரு முக்கால் மணி நேரம் லேட்டாக வந்துட்டோமா. லேட்டாக வந்தோடனே உள்ளே வந்தோடனே பார்த்திங்க அப்படின்னா போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே பார்த்து போட் பார்த்திங்க அப்படின்னா பேக் வாட்டரில் போயிட்டு இருக்கு. ஈவினிங் வரைக்கும் போயிட்டே தான் இருக்கும். ஆமாம், ஈவினிங் வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா போட்டு போயிட்டே தான் இருக்கும், மூவிங்லேயே தான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்களா, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க. ஃப்ரெஷ் ஆகிட்டோம். வந்துட்டு எங்களுக்கு அந்த எக்ஸைட்மெண்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு சரி சொல்லி தெரியாமல் அங்கங்கே பார்த்திங்க அப்படின்னா சுற்றிட்டு இருந்தோம். வந்து ஃப்ரெஷ் ஆயாச்சு. இப்போ சாப்பாடு ரெடி ஆனதுக்கப்புறம் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. எனக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால எனக்கு பயங்கர எக்ஸைட்டடாக இருக்கேன். எனக்கு கிச்சன் ஆக்சுவலாக ஒரு போட்டு தண்ணியில் போயிட்டுருக்கு, எப்படி இங்கே கரண்ட் வருதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனில் சாப்பாடு ஆக்கிட்டு இருக்காங்க மூவிங் போட்லேயே. ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஆர்வமாக இருக்கேன். அதனால் நான் கேட்டிருக்கேன், ஓனர்கிட்ட கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம முடிஞ்சால் பார்த்திங்க அப்படின்னா கிச்சன் உங்களுக்கு போட்டு போய் காட்டுறேன். ஸோ எப்படி சாப்பாடு ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துலாம். ஓகே, நம்ம முதல்ல போய் சாப்பிட்லாம் வாங்க. சாப்பாடு நமக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த என்ன சொல்லுவாங்க, பரிமாறிட்டு இருக்காங்க. மலையாளத்தில் விளம்பிட்டு இருக்காங்க, கரெக்டு தானே? ஸோ விளம்பிட்டு இருக்காங்க. எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இலையில் வந்துடும். இப்போ எல்லாமே என்ன சொல்கிறது, ஃபுல்லாக ட்ரெடிஷ்னல் டைப்பில் தான் எல்லாமே இருக்காங்க. கேரளா ட்ரெடிஷ்னல் டைப்பில் வேலையில் அப்புறம் ஃபுல்லாக ஐட்டம்ஸ் எல்லாமே கேரளா ட்ரெடிஷன் டைப் தான். இப்போ நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். ஓகே, சாப்பிடுவோம். இன்னும் லாஸ்ட்டு தான் நம்மளோட ஸ்பெஷல். நான் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த ஸ்பெஷல் ஐட்டம் பம்மி நினச்சிட்டு இருந்தது வந்துருச்சு. இதான் கறிமீன். கறிமீன் ஆலப்புழா கேரளா இந்த ஹவுஸ் போட்டில் வந்தால் அந்த ஸ்பெஷல் டிஷ்னாலே இந்த கறிமீன் தான். இது சாப்பிட்றதுக்காகவே நீங்கள் வரணும். எல்லாமே இங்கேயே செஞ்சு அவங்களே நம்மளுக்கு சர்வ் பண்ணுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு ஆம்பியன்ஸில் உட்காந்து நாங்கள் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நாங்கள் ரொம்ப நாளாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு இடம் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோம். செம்மையாக இருக்குது. நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கோம், வேறு யாருமே இல்லை. நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். சுற்றியும் பார்த்திங்க அப்படின்னா தண்ணி மட்டும்தான் இருக்குது. எங்களை மாதிரியே ஒரு பேர் அந்த போட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க. வேறு லெவலில் இருக்குது சாப்பாடுறது. போட்டு வேறு தனியாக ஆடுது லைட்டாக. ஆமாம், சூப்பராக இருக்குல்ல. முதல்ல சாப்பிட்றலாம், எனக்கு வந்துட்டு எச்சி ஊறுது. முதல்ல வந்துட்டு இதை முடிச்சு விடுவோம். இந்த மீன் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆமாம், மீன் டேஸ்ட் பண்ணி ஆடுது தெரியுது போட்டு. ஆமாம், எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. சாப்பாடு சாப்பிட்டாச்சு. இப்போது போட்டு ஒரு இடத்துல வந்து நிறுத்தியிருக்காங்க, பார்க் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி சொல்லலாம். இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது, தீவுன்னு சொல்கிறது என்ன சொல்கிறதுன்னு சொல்லி தெரியல. ஒரு சின்னதாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு மண் இருக்கிற இடம் இருக்குது. அங்கே நம்ம இப்போ இறங்க போகிறோம். ஸோ இறங்கி வெளியிருந்து போட்டை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ பம்மி தலை கீழே இறங்குது. அப்படியே இறங்குங்க தலை. எப்படி இறங்குறது? அப்படியே கூச்சு, அவ்வளோதான். ஓகே, இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக தண்ணி. இதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொன்னார்ல, அவர் விவசாயம் பண்ணுறதுக்காக நிறுத்தி அது அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்காக தண்ணி தனியாக பிரித்து வச்சுருக்காங்க. ஆமாம், இந்த சைடு தனியாக தண்ணி, இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான தண்ணி, போட்டிங்காக தண்ணி. மரீன் இன்ஜினியரோ? நீ மறைஞ்ச இன்ஜினியர்லாம் நினச்சேன் நான். சரி, எப்படியோ போட் டிரைவர் ஆகிட்டீங்க, எப்போ ட்ரீட் வைக்க போகிறீங்க? ஃபோட்டோ எடு, இன்ஸ்டாகிராமில் போடணும். சரி, எப்போ நீங்கள் ட்ரீட் வைக்க போகிறீங்க? போட் டிரைவர்லாம் ஆகிட்டீங்க. ட்ரீட்டா? ஆ, இங்கேயே வச்சுருவோம்.
1 hour later கொஞ்ச நேரம் தூங்கிட்டோம் இப்போ இங்க இருந்து வந்துட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஒரு இடத்துல நிறுத்தி வச்சிருந்தாங்க அங்க இருந்து வந்துட்டு போட்டை ஸ்டார்ட் பண்ணி ரிவர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அந்த ரிவர்ஸ் சவுண்ட் தான் நீங்க இப்ப கேக்குறீங்க வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்கலாம் அங்க போய் பாப்போம் நம்ம சோ ஆக்சுவலா பாமிக்கு பாத்தீங்க அப்பனா போட் ஓட்டணும் அப்படினு சொல்லி பயங்கர ஆசை இல்லையா ஆமா போய் பழகிக்கறியா பழகத்தல பாத்துக்கலாம் சரி பழகிக்கலாம் தப்பு இல்ல இல்லையா ஃப்ரெஞ்ச் வா பழகிக்கலாம் அங்க உட்கார்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்களேன் போட் ஓட்டிட்டு இருக்காங்க பாருங்க இந்த வழியா தான் போணும் இங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு சர்ச் இருக்கு பாருங்க வினை தாண்டி வருவாய் படத்துல ஒரு சின்ன ஒரு ஷார்ட் வந்துட்டு இங்க இருந்து எடுத்துருப்பாங்களாமா நம்ம ப்ரோ சொல்றாரு இங்க கப்பல் ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க இவர் சொல்றாரு போட் ஓட்டிட்டு இருக்காருல்ல அவர் ஹவுஸ் போட் ஓட்டிட்டு இருக்காரு அவர் சொல்றாரு போட்டை வந்துட்டு கொஞ்சம் சுத்தி காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன் அவர்கிட்ட கேட்டப்ப பாத்தீங்க அப்படின்னா தாராளமா போய் சுத்தி காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிறது பாத்தீங்க அப்படின்னா அந்த பேசேஜ் நின்றுட்டு இருக்கோம் இப்போ என்னோட ஃபேஸை காட்டுறத விட பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுறேன் பேக் கேமரால காட்டுறேன் பாருங்க இதுதான் பாத்தீங்க அப்படின்னா பெட்ரூம் இதுக்குள்ள வந்துட்டு நான் நம்ம திங்ஸ் எல்லாம் இருக்கு அப்படியே கொஞ்சம் இப்படி போனோம் அப்படின்னா இங்க ஹேண்ட் வாஷ் பண்றதுக்கான இடம் இருக்கு சோப்பெல்லாம் வச்சிருக்காங்க அப்படியே கொஞ்சம் அடுத்தது போனோம் அப்படின்னா ஆமாம் சைடு ஃபுல்லாக விண்டோஸ் இருக்குது இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக விண்டோஸை கொடுத்துருக்காங்க தண்ணி போகிறதெல்லாம் தெரியுதுல்ல இங்கே ஒரு ரூம் இருக்குது நம்ம உள்ளே போக வேண்டாம் யார் யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல அப்படியே பார்த்திங்க அப்படின்னா உள்ளே போனோம் அப்படின்னா இங்கே ஒரு சில வயர்லாம் இருக்குது அண்டு ஏதோ அந்த இன்ஜின் சவுண்டு கேட்குது ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது அப்படியே கொஞ்சம் உள்ளே போவோம் போனால் அந்த இன்ஜினோட சவுண்ட் நல்லாவே கேட்குது பாருங்களேன் ஸோ இதுதான் வந்துட்டு கிச்சனு கிச்சனுக்குள்ளே கிச்சன் எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்களேன் செம்மையாக க்ளீனாக வச்சுருக்காங்க இங்கேயும் இன்ஜின் 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 இவிடண்ட் இல்லாட்டா இன்ஜின் தாளண்டு ஸோ இன்ஜின் பார்த்திங்க அப்படின்னா இது கீழே இருக்காமா அதனால தான் சவுண்டு வந்துட்டு செம்மையாக சவுண்டு வருது ஸோ பமிக்கு வந்துட்டு ஒரு டவுட் இருந்துச்சு இல்லையா சமைக்கிறக்கும் சரி குடிக்கிறக்கும் மினரல் வாட்டர் தான் யூஸ் பண்றாங்க பின்னாடி அந்த தண்ணி போகுது பாருங்களேன் வேற லெவல்ல இருக்கு அப்படியே நம்ம போலாம் அப்படியே போலாம் ஓகேடா பை என்னால ஸ்லோ மோஷன்ல எடுக்கல கிளம்பி முடிச்சு சமயம் இருக்குல்ல நேரம் நடக்க நடக்கிறப்போ ஏதோ செம்மையா இருக்கு சரி நீ எப்போ கப்பல் ஓட்ட போற பஸ் ஸ்டாண்டுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா அங்கே இருக்கு பாருங்க போட் சர்வீஸ் போட் ஸ்டாண்ட் அது பஸ் ஸ்டாண்ட் மாதிரி பாருங்க ஒரு குட்டி பையன் வந்துட்டு போட் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான் பாருங்களேன் சின்னதாக அந்த படகை பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிட்டு போயிட்டுருக்கான் நம்மளா தண்ணியை பார்த்தாலே திணறுவோம் ஸோ அவங்க வீட்டுக்கு ஒரு கரையிலேருந்து இன்னொரு கரைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அப்படி தான் போவாங்களாமா நம்ம ஊரில் வந்துட்டு இந்த சைக்கிளில் அதுக்கப்புறமா பைக்கில் வந்து பேசுவாங்க பாருங்கள் அந்த மாதிரி இந்த ஊரில் போட்டில் வந்து பேசுகிறாங்க மோஸ்ட்லி எல்லாத்தோட வீட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு படகு இருக்கும் அந்த சின்ன மோட்ரு போட் இருக்கும் செம்மையாக இருக்குல்ல டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கே பார்த்தீங்க அப்படின்னா இது தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் இங்கே பஸ்ஸுக்கு பதிலாக பார்த்தீங்க அப்படின்னா போட்டு தான் இருக்குது போட் சர்வீஸ் தான் ஃபுல்லாகவே ஆனால் இங்கே மேலே இருக்கிற இந்த ரூஃபு தான் இதுக்காகவே நிறைய வேலை செஞ்சுருக்காங்க போல் இருக்குது செம்மையாக இருக்குது ரூஃபு ஒரு பழைய காலத்து அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபீல் கொடுக்குது எப்போ நம்ம எவடிக்கு போகணும் வேம்பநாடு லேக் ஓகே ஓஹோ ஓகே ஓகே கடல் மாதிரி ஓ ஸோ இப்போ வந்துட்டு வேற ஒரு லேக்கு கூப்பிட்டு போகிறாங்களாமா கடல் மாதிரி இருக்குமா பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குமாமா ஓகே ஸோ இதுதான் வந்துட்டு சூப்பர் வைடு வியூ அப்படின்னு சொல்லுவாங்க
இந்த வியூ எடுக்கிறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சூப்பராக பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் சொல்லி நினைக்கிறேன். ஃபுட்டேஜ் எடுத்து நம்ம பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒய்யாரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வருது என் தலை. இப்படியே கொண்டு போய் நம்மளை வீட்டில் விட்டால் நல்லா இருக்கும்ல. அப்போ காரு பெருசாங்க லெவலில் இருக்குது. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயே ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரிய ஒரு லேக்காமா இது. ஸோ அப்படியே மாற்றி சொல்லிட்டாங்க ஏசியாலேயே அப்படின்னு சொல்லிட்டு. வேறு லெவலில் இருக்குல்ல. ஸோ சூப்பராக இருக்குது. பமி இங்கே உட்காந்துட்ருக்கா, நான் இங்கே நின்றுட்டுருக்கேன். பமியை கூப்பிட்டேன், பமி வரமாட்டேன்னு சொல்லிட்டான். இப்போ நம்ம சுயல் பார்த்தீங்கன்னா ஒரு வீர சாகசீகமான ஒரு விஷயம் பண்ண போறாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா திரும்புது சைடுல பார்த்தீங்கன்னா கேர்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம தொட கூடாது. தொட்டோம் அப்படின்னா அதெல்லாம் நீ தொட கூடாது. ஓகே நம்ம இப்போ லெஃப்ட் லெஃப்ட் அவன் போட்டு சும்மா ஆட்டிக்கிட்டே இருந்தான். எப்படி இருக்கு ஃபீல்? சூப்பரா இருக்கு. ஆக்சுவலா நம்ம மாதிரி தெரியலையே. திரும்புது திரும்புது தெரியுது தெரியுது தெரியுதுண்டு. ரைட் ரைட் திருப்பு ரைட் திருப்பு ரைட் ஃபுல்லா புடி. மம்மி ஒரு கப்பல் டிரைவரே ஆயிட்டா. ஆமா கப்பல் ஓட்டிய மலையாளி. ஆக்சுவலா பாத்தீங்க அப்படினா ஜஸ்ட் உட்கார்ந்தத தான் இருக்கா. ஓகேவா, அது அங்க வர்க் எல்லாம் ஆகல. அங்க வர்க் எல்லாம் ஆகல, சும்மா திருப்பிட்டு தான் இருக்கா அவ்வளவுதான். சோ அவங்க ஏதோ லாக் பண்ணி விட்டு போயிருக்காங்க. இங்க பாருங்க, நமக்கு வந்துட்டு கரெக்டா டைமுக்கு காபி, அதுக்கப்புறமா பமிக்கு பிடிச்ச அந்த பழம்பூரி வந்திருக்கு. அதாவது பழப்பஜ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. உட்காந்து தலை பாருங்க எப்படி அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. அடி 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 அடி. ஸோ நானும் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து குடிக்க போகிறேன். சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம், குடிப்போம். கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்துக்கு அந்த பெரிய போட்டில் வந்துட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ வேறு லெவலில் இருந்துச்சு அந்த ட்ரிப்பு. ஆக்சுவலாக இப்போ டைமு கிட்டத்தட்ட 6 மணி ஆயிடுச்சு. நம்மளை 4 மணிக்கு 3:45 கூப்பிட்டு போனாங்க. 6 மணி வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பெரிய போட்டில் சுற்றணும். இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த பெரிய போட் எடுக்கக்கூடாதாமா. அதுக்காக பார்த்திங்க அப்படின்னா ஒரு குட்டி போட்டு. ஸோ ஒரு இந்த போட்டு ஸ்பீட் போட்டு இல்லை போட்டு மோட்டர் போட்டு. ஸோ இந்த போட்டை வச்சு பார்த்திங்க அப்படின்னா நம்மளை வேற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க. டெர்மினல் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்காமல் அங்கே கூட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம போட்டு மேலே ஏறி உட்காந்துருக்கோம். உள்ள போல கீழே ஸ்பேஸ் எல்லாம் இருக்கு. ஆனால் அதுக்குள்ளே போல நம்ம வந்துட்டு மேலே உட்காந்துட்டு இருக்கோம். நம்ம தலை பார்த்திங்க அப்படின்னா இங்கே உட்காந்துட்டு இருக்கு. பம்பிட்டு உட்காந்துட்டு இருக்கு. பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கு இல்லையா? பயந்துட்டு தானே உட்காந்துட்டு இருக்க. நீ செம பயமா இருக்கு போ. ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி, ஒரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா வயல். இங்கே பார்த்தீங்கன்னா வயல் வேறு லெவலில் இருக்கு. இங்கே ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணிங்களா, தண்ணியை விட பார்த்தீங்க அப்படின்னா வயல் கீழே இருக்குது. ஆனால் தண்ணி வந்துட்டு அதுக்குள்ளே போகாமல் இருக்குது பார்த்தீங்களா. இந்த போட்டில் தான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்தோம். சுற்றியும் பார்த்தீங்க அப்படின்னா தண்ணி இருக்குது. ஒரே ஒரு குட்டி பிரிட்ஜ் இருக்குது. ஸோ அந்த பிரிட்ஜுக்கு மேலே தான் நிற்கிறோம். இங்கே நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோஸ் எடுத்துக்குவாங்களாம். அதுக்காக இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இது ஒரு டெர்னல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கேருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சன்செட்டும் சூப்பராக தெரியுது. என்னால் இதுக்கு மேலே ஜூம் போக முடியல. சன்செட் பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவலில் தெரியுதுன்னு சொல்லலாம்.
ஸோ இங்கே வந்தால் பார்த்தீங்க அப்படின்னா பமிக்க பிடிச்ச பல ஐட்டம்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இருக்குது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி. என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நான் பர்சை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் ரூம்லேயே. நம்மகிட்ட இப்போ இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா யூபிஐ மட்டும்தான். கேமரா மட்டும் இருக்குது. கீழே ஒரு ஃப்ளோட்டிங் பிரிட்ஜ் இருக்குது. அந்த பிரிட்ஜில் பமி இறங்கணும்னு சொல்லி அடம் பிடிக்கிறா. இறங்க போகிறா. குதிச்சிருவே இல்லையா? ஆடுது இல்லை, இறங்கு. இறங்கி திரும்பி ஏறிடுவேன். தெரியும் கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் கழித்து இப்போ தான் தூங்கியிருக்கேன். அண்ட் பசி ஒரு சைடு. ஸோ டின்னர் பார்த்திங்க அப்படின்னா ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. நம்ம போய் பார்ப்போம் என்ன ஆக்சுவலாக ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரியல. போகலாம் வாங்க. நிறைய விஷயத்த வச்சுருக்காங்க இங்கே. நமக்கு இதில் கூட பிளிங்க் ஆகுது. ஆனால் வந்துட்டு என் கண்ணு முன்னாடி பயங்கரமான விஷயமெல்லாம் இருக்குது. சாப்பிடுவோம், நம்ம சாப்பிடலாம். உட்கார். கேண்டில் இல்லாத ஒரு கேண்டில் லைட் டின்னர் சாப்பிட போகிறோம். வேறு எஃபெக்ட் இருக்குது. ஆக்சுவலாக நாங்கள் கேண்டில் லைட் டின்னரெல்லாம் போனதில்லை வரைக்கும். ஸோ அதனால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஆனால் இதுவே அந்த மாதிரி ஒரு இருக்குது. டிம் லைட்டில் சுற்றி தண்ணி, அப்புறம் டேபிளில் நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான். நிறைய வெரைட்டிஸ் எல்லாம் இருக்குது. சென்னையாக இப்போ வாயும் உறுதி என் மனசும் பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ எடுக்காத சாப்பிட்றான்னு சொல்லுது. ஆமாம், பார்த்துருவோம் பார்த்துருங்க பார்த்துருங்க. இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ரைஸ் இருக்குது. ரைஸ் கொஞ்சமாக வெய்யி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்துட்டு சிக்கன் இருக்குது, சிக்கன் ஃப்ரை இருக்குது. அதுக்கப்புறமா சிக்கன் சில்லி ஏதோ இருக்குது. சாப்பாட்டுக்கான அந்த குழம்பெல்லாம் இருக்குது. இதுக்குள்ளே சப்பாத்தி இருக்குது. எனக்கு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் போய் சாப்பிட போகிறேன். ஓகேவா? The following day. ஸோ அடுத்த நாள் காலையில் ஆயிடுச்சு. என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா கடிச்சு வச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சவுந்திருக்கு. இப்போ ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கிளம்பிடுவோம். 12 to 9 வரைக்கும் தான் பார்த்தீங்க அப்படின்னா செக்இன் டைமு. கரெக்டாக 9 மணிக்கு நம்ம செக் அவுட் பண்ணுறோம். தலை அங்கே உட்காந்துட்டு இருக்கு. ஸோ இதே காஸ்ட்யூமில் தான் திருப்பி நாங்கள் போக போகிறோம். ஊருக்கு கிளம்பி போக போகிறோம். ஊருக்கு போகிறப்போ கிட்டத்தட்ட 4 மணி ஆயிரும்னு சொல்லி நினைக்கிறேன். நான் செம்மையாக என்ஜாய் பண்ணோம். என்ன சொல்றது, நம்ம ரிலாக்ஸா இருக்கலாம். நாங்க தான் வீடியோ போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கோம். செம ஜாலியா இருக்கும். செம ஜாலியா இருக்கு. இங்க இருந்து போறதுக்கே மனசுல ஒரு 5 நாள் கூட இருக்கலாம். ஸோ நமக்கான சாப்பாடு பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ஆயிட்டு இருக்கு. உள்ள ஆயிட்டு இருக்கு. ஸ்மெல் பார்த்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் அடிக்குது. டின்னர் செம்மையா இருந்துச்சு. ஆமா, சூப்பரான டின்னர். நான் ஆக்சுவலாக நான் அவ்வளோ சாப்பிட மாட்டேன். ஆனாலும் நான் சாப்பிட்டேன், நிறைய சாப்பிட்டேன். அந்த டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்டேன். மார்னிங் வைப் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. வேற லெவலில் இருக்கு. ஒரு போட் ஒன்று வந்துகிட்டு இருக்கு இப்போ. ஆமாம், இப்போ நம்ம நின்றுட்டு இருக்கிற போட் லைட்டாக ஆடும். அதுக்கான ரீசன் பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வர அந்த அலைகள் வந்துட்டு நம்ம போட்டை ஆட்டிடும். காலையில் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக்ஃபாஸ்ட் கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. சாப்பிட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ரெண்டு போட்டுக்கு இப்போ கூப்பிட்டு போகிறாங்க. ரெண்டு காட்டுவாங்களான்னு தெரியல. ஸோ எதை காட்டுறாங்களோ அதை போய் பார்ப்போம். நம்ம எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிக்கலாம். நம்ம ஃபஸ்ட் டைம் போட் ஹவுஸில் வந்துட்டோம். இன்னும் ரெண்டு போட் வேறு இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ பார்க்காம போகக்கூடாதுல்ல. போகலாம் வாங்க. நேற்று ஏறின தண்ணிக்குள்ள இல்லையா, இப்போ தான் தரையில் ஏறுறோம், இறங்குறோம். நம்ம போட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். நல்லா இருக்கு போட்டு. ஓ, 50 பேர்த்த கூப்பிட்டு போகலாமா இதில்? ஆனால் எனக்கு அந்த போட் தான் பிடிச்சிது. ட்ரெடிஷ்னல் டைப். அதான் ட்ரெடிஷ்னல் ஆக்சுவலாக சூஸ் பண்ணது ஃபுல்லாக. அதனால வுட்டு அந்த ஒரு பழைய ஒரு லுக் இருந்துச்சு. ஃபுல்லாக வுட்டில் பண்ணதுனால. இது டீலக்ஸ் ஆமாம். ஸோ இதுதான் லிவிங் ரூம். வேறது ஃபுல்லாக மார்பிள் இருக்குது. சோஃபா செட் இருக்குது. சோஃபா செட் இருக்குது. டைனிங் டேபிள் இருக்குது. டீலக்ஸாக இருக்குது. ஆமாம், நம்ம எங்கள் ரெண்டு பேர்த்துக்கு அதான் ரொம்ப பிடிச்சது. ஆமாம், ஆனால் அது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் இருந்துச்சு. ஆமாம், ஒரு கேரளா ஒரு ட்ரெடிஷ்னல் வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே இருந்துச்சு ஒரு ஃபீல். நல்லா இருக்குது. வாஷ் பேஷன் பாருங்கள், ஒரு வாஷ் பேஷன் இருக்குது. அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போகணும் அப்படின்னா இந்த ரூம் நல்லா இருக்கு. மேலே பார்த்தீங்களா, மேலே ஒர்க்லாம் பண்ணி செமையாக இருக்குது இந்த ரூமு. ஆமாம்,
ஒரு குட்டி ஏசி இருக்கு. ஆமா குட்டியா ஏசி பாத்தீங்களா? செம குட்டியா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் நம்ம இது சாய்ஸ் பண்ணிக்கலாம். ஆமா கண்டிப்பா கண்டிப்பா. குட்டியா ஒரு டிவி இருக்கு. ஓ இது பால்கனி இருக்கு. இது இதோட ஸ்பெஷாலிட்டி. ஆமா. இருமொக்க ஒரே ஒரே போலல. சோ இது எல்லாமே பாத்தீங்க அப்படினா ஒரே மாதிரி தான். இன்டீரியர் மட்டும் கொஞ்சம் மாறுது. இங்க பாருங்க. இன்டீரியர் மட்டும் லைட்டா மாறுது. நல்லா இருக்கு. இந்த ரூம் கொஞ்சம் நல்லா இருக்கு. அப்படியே அடுத்து போலாம். சோ இதுவும் பாத்தீங்க அப்படினா ஒரு ரூம் பாத்துக்கோங்க. இப்போ நம்ம மேல போலாம். பால்கனி போலாம். ஓகே மேல வந்தாச்சு. ஓ செம்மையா இருக்கு. அங்க போய் நின்னு பாப்போம் நம்ம போட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் பாத்தீங்க அப்படின்னா கிடைக்குது. சூப்பரா இருக்கு. நம்ம இங்க நின்னு பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கு. நிறைய போட்ஸ் போகுது. நம்ம போக வேண்டிய போட் வந்துருச்சு. வந்துட்டு இருக்கு. இப்போ இந்த போட்டையும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்ட் அடிச்சு காட்டுறேன். மேபி நீங்க கப்பலா வரும்போது வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்படியே பாத்துடலாமா? எடுத்தவொடனே பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அந்த போட் ஓட்டுறதுக்கான அந்த இடம் இருக்கு. அதுக்கப்புறமா இங்க ரெண்டு சேர் இருக்கு. இங்க உட்காந்துக்கலாம் கப்பலா. ஆமா இங்கேயும் சைட்ல இருக்கு. இங்க உட்காந்தோம் அப்படின்னா அந்த வியூ வேற லெவல்ல தெரியும். அப்படியே உட்காந்து பாக்குறோம் பாருங்களேன். செமையா இருக்கு. அண்ட் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மேலே ஏறலாம் போல இருக்கு. ஆமா மேலே ஏறலாம். மேலே போலாம். ஸோ இங்கே உட்காந்துட்டு செமையாக பார்த்தீங்க அப்படின்னா என்ஜாய் பண்ணலாம். மேரேஜ் பண்ணப்போ வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். செமையாக இருக்கா? அப்படியே உள்ளே போகலாம். இங்கே வந்தோம் அப்படின்னா இங்கே நார்மலாக வந்துட்டு வாஷ் பேஷன் இருக்குது. அப்படியே இதுக்குள்ளே பாருங்கள் சொர்க்கமே இருக்குது. சொர்க்கமே. ஸோ கப்புலாக வந்திருந்தால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட்டே உங்களுக்கு தான். ஆக்சுவலாக இந்த போட்டை பார்த்ததுக்கப்புறமா ஐயோ ஒரு ரெண்டு நாள் வெயிட் பண்ணி இதுக்கே போயிருக்கலாமான்னு சொல்லி தோணுது. ஆக்சுவலாக நேற்று நாங்கள் கேட்டப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த போட் அவைலபிளாக இல்லை. இதில் கெஸ்ட் இருந்தாங்க. இப்போ நம்ம இருந்தோம் பாருங்கள். சரி ஓகே ட்ரெடிஷ்னலே இருக்கட்டும் சொல்லி ட்ரெடிஷ்னலில் இருந்துட்டோம். இது வேற லெவலில் இருக்குது. மேலே பார்த்தீங்களா ரூமு? யாராச்சும் வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டே புக் பண்ணிக்கோங்க. உள்ளே அந்த ஒரு ப்ளூ கலர் லைட்டு பிங்க் கலர் லைட்டு ஃபீலிங்கு செம்மையாக இருக்குது. வந்தோம் அப்படின்னா ஒன்றுமே தெரியாது. வேறு லெவலில் என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். சூப்பராக இருக்குது ரூமு. போகலாம். அப்படியே இன்சைடு போகணும் அப்படின்னா கிச்சன் இருக்கு. அந்த இடத்துக்கு நம்ம போக வேண்டாம். அப்படியே திரும்பிடுவோம். ஆ போட் மூவ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளோட கார் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேருந்து ரொம்ப தூரம் தள்ளி நிற்குது. போட் மூவ் ஆயிடுச்சு. போட் எடுத்துட்டாங்க. அப்போ நம்ம அங்கே தான் போகிறோம். அப்படியே போகலாம். சைடில் பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஸ்பேஸ் வேறு இருக்கா. விழுந்துருக்கணும்னு சொல்லி பயமாக இருக்குது. தள்ளி நின்றுக்கலாம். அண்ட் இப்போது இதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் அலோவ் பண்ணார். ஓனர் அலோவ் பண்ணார். இப்போ நம்ம அவர்கிட்ட போய் பேசுவோம். இப்போ நம்ம நேற்று இங்கே வந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சூப்பராக வந்துட்டு பார்த்துக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேர் தான் ஓனர்ஸ். ரெண்டு பேர் பார்ட்னர்ஸ். ஆமாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு போட்டில் இருந்துட்டு நம்ம இன்னொரு போட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பார்க்குறோம்னு சொல்லி அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்மளை அலோவ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம இவங்ககிட்ட பேசலாம். ஹாய்டா. வணக்கம். வணக்கம். தமிழ் தமிழ் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக பேசுகிறாங்க. நம்ம மலையாளத்தில் திக்கி திணறி பேசினாலும் தமிழ் பேசுகிறாரு அவர். பேர் நான் கேட்கவே இல்லை. பேர் என்னது? பேர் சஜித். சஜித் ப்ரோ உங்கது? கண்ணன். கண்ணன். ஓகே. மூணு போட்டுக்கும் பேர் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நான் அப்ளை கேட்கல. என்ன பேர் நமக்கு? நார்மலாக வந்து கம்பெனி பேர் வந்து கேப்டன் ஹாலிடேஸ். அப்புறம் மூணு போட்டுக்கு மூணு பேர் டிஃபரெண்டாக வச்சுருக்காங்க. சிங்கிள் பெட்ரூமுக்கு பிருந்தாவன், த்ரீ பெட்ரூமுக்கு வந்து பால்கனி இருக்கிறதுக்கு ரைசன், அப்புறம் வந்து வாட்டர் பேர்டு. வாட்டர் பேர்டு நம்ம தான். நம்ம வாட்டர் போர்டில் தான் நினைக்கிறேன். இந்த ட்ரெடிஷ்னல் போட் பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் போர்டு. எனக்கு ஓப்பனாக சொல்லணுன்னா இது ஓகே. அந்த வாட்டர் போர்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ட்ரெடிஷ்னல் லுக் இருக்கிறதுனால சூப்பராக இருக்குது. ரொம்பவே பிடிச்சிருக்கு. அண்ட் இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸு கேப்டன் ஹாலிடேஸ் நான் சொல்ல மறந்துட்டேன் இல்லையா. நம்ம புக் பண்ணி வந்தது பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் ஹாலிடேஸு. இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாம் கீழே கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த போட்ஸோட ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷேர் பண்ணியிருக்கீங்களா? ஓகே ஷேர் பண்ணியிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் லிங்க் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே நம்ம இறங்க வேண்டிய டைம் வந்துருச்சு. இப்போ கை கொடுத்தான். நம்ம போய்க்கலாம். அவன் இங்கே நிற்கட்டும். அரை மணிக்கூர் இல்லை.
அந்த இடத்துல இருந்து அது என்ன இடம் அலப்பி அலப்புழா ஸோ அலப்புழால இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆக்சுவலாக சீரியஸாக வந்துட்டு நான் நேற்று போகிறப்போ என்ன யோசித்தேன் அப்படின்னா ஐயோ கம்ஃபர்ட்டாக இருக்குமோ நமக்கு ஃபஸ்ட்டு புது இடம் வேறு யாருன்னே தெரில இந்த மாதிரிலாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் யோசித்தேன் அதுக்கப்புறம் அங்கே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு கம்ஃபர்ட் ஃபீல் கிடச்சிது எல்லாம் நல்லா பேசினாங்க அங்கே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க நல்லா பழகினாங்க சூப்பராக இருந்துச்சு சேஃபாக இருக்குது சேஃபாக ஃபீல் பண்ணுவாங்க கப்பிள்ஸ் ஃபேமிலியாக வரலாம் கப்பிள்ஸ் மீன் கல்யாணம் பண்ணி கப்பிள்ஸ் அவங்களும் வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலியாக போனீங்க அப்படின்னா செம்ம ஜாலியாக ஃபீல் பண்ணுவீங்க நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து நீங்கள் வர மாதிரி இருந்தால் கூட அதுக்குன்னு தனி போட்டிருக்கு ஒரு 50 பேர் இருக்கிற மாதிரி போட்டிருக்கு நான் அந்த போட்டி வீடியோவில் காட்டியிருப்பேன் ஸோ அந்த மாதிரி போட்டும் பார்த்தீங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க யாருக்காச்சும் வேணும் அப்படின்னா லிங்க் நான் கீழே கொடுக்குறேன் லிங்க் இல்லை ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் கேட்டிருக்கேன் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன்னா எனக்கு ரொம்பவே பிடிச்சது பர்சனலாக பிடிச்சது அதனால் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு பயங்கர சாட்டிஸ்ஃபைடு எனக்கு ரொம்ப பிடிச்சது.